வயதிலிருந்தே எனக்கு குருவானவர் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. டான் போஸ்கோ அனாதைகளின் தந்தை அந்த புத்தகத்தை நான் படித்து டான் போஸ்கோவினுடைய ஆழமான வாழ்க்கையை வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு உந்துதல் சக்தி கிடைத்தது. எனக்கு ஒரு ஆர்வம் என்னுள்ளே உணர்ச்சி பொங்கியது. இதை பார்க்கின்ற பொழுதுதான் நான் டான் போஸ்கோவை வழியிலே நான் பயணிக்க வேண்டும், ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கையை வாழ்பவனாகவும் இருப்பேன். என்னுடைய விருது வாக்கு லெட் ஆல் பி ஒன், அனைவரும் ஒன்றித்திருக்க. ஆண்டவர் சமாதானத்தையும் அனைவருக்கும் ஒரு ஒற்றுமையை கொணரதான் இந்த உலகிற்கு வந்தார். அவர் நமக்கு தேவையான அனைத்து ஆசிரிய மருளையும் நமக்கு புழிவார் என்ற நம்பிக்கையோடு இந்த குருத்துவ வாழ்க்கையினை நான் தொடங்குவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை வழிநடத்திய ஆண்டவருக்கு நன்றி கூறும் விதத்தில், ஆண்டவரின்பால் உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் என்னை தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற உறுதியோடு நான் இந்த அர்ப்பண வாழ்வை அடுத்த படியை எடுத்து வைக்க ஆசிக்கின்றேன். எனக்காக நீங்கள் அனைவரும் மன்றாட உங்களை வேண்டுகின்றேன். மேலும் எனது குருத்துவ வாழ்விலே சிறு வயது முதல் எனக்கு அந்த ஆர்வம், குருத்துவ ஆர்வத்தை ஊற்றி வளர்த்த என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாத்தா பாட்டி அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இதுவரை என்னை வழிநடத்திய இறைவன் தொடர்ந்து என்னை வழிநடத்துவார் என்று நம்பிக்கையிலும் உறுதியிலும் ஆண்டவரே என்னை வழிநடத்தும் என்ற விருது வாக்கினை நான் எடுத்திருக்கின்றேன். இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு புனித வள்ளனார் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இறை அழைத்தல் இயக்குநராக இருந்த, நம்மை விட்டு பிரிந்து சென்ற அருட்சகோதரர் மெரில் அவர்கள் எங்களிடம் சொன்னது, சலேசியனாக வேண்டுமென்றால் பக்தி, புத்தி, சக்தி இருக்க வேண்டும் என்று கூறினார். அவர் வழியாக இறைவன் என்னை தம் பணிக்கென அழைத்து கொண்டார். பதினாறு ஆண்டுகள் பயணத்தில் நான் பலிபீடத்தில் ஏற பல்வேறு உள்ளங்கள் எனக்கு உதவி செய்தன. என்னுடைய பயணத்தில் உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் இரு கரம் கூப்பி அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய விருது வாக்கு உமது திருவுளம் நிறைவேற்ற. ஆகவே நான் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.
தாயார் அடிக்கடி குருத்துவத்தினுடைய மேன்மையும் அதனுடைய மகத்துவத்தையும் பற்றியும் என்னுடைய குடும்பத்திலே அடிக்கடி பேசுவார். அவர் பேசுகின்ற பொழுது அந்த குருத்துவம் என்னும் ஒரு கொடையை நான் பெற வேண்டும், அதற்காக என்னை நான் தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சிறு வயதிலே என்னில் எழுந்தது. அந்த ஒரு எண்ணம் நான் குருவாக ஆக வேண்டும் என்ற ஒரு விதையாக என் மனதில் விழுந்தது. அன்று விழுந்த விதை இன்று மரமாக நிலைத்து நிற்கின்றது. கிறிஸ்துவின் மனநிலையோடு பணிபுரிய என்ற ஒரு விருது வாக்கோடு என்னையே ஏழை எளிய உள்ளங்களுக்கும் இளைஞர் பணிக்கும் என்னையே நான் அர்ப்பணிக்கின்றேன். போஸ்கோ அநாதைகளின் தந்தை என்ற அந்த புத்தகத்தை வாசித்த எனக்கு மேலிருந்து வாசித்த அந்த புத்தகம் கீழிருந்து மேலாக என் வாழ்வை புரட்டி போட்டது. அந்த புத்தகத்தினுடைய தாக்கத்தினாலும் துன்போஸ்கோவினுடைய வாழ்வினாலும் ஈர்க்கப்பெற்றதாலும் சலீசியர்களினுடைய வாழ்வு முறையால் ஈர்க்கப்பெற்று மிகவும் சிறப்பாக சலேசி இல்லங்களிலே 24ஆம் தேதி கொண்டாடப்பட்ட சகாய அன்னையினுடைய பக்தி முயற்சிகளால் பெரிதளவில் ஈர்க்கப்பட்டு ஒரு சலேசிய குருவாகி இளையோருக்கு பணி செய்ய வேண்டும் என்ற பேர் ஆர்வமாக என்னில் உருவெடுத்தது. யோவான் நற்செய்தி 2:5 அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற இறை வார்த்தையை வாழ்வாக்கவும் துன்போஸ்கோவினுடைய பாணியிலே சலேசி சபையில் என்னை இணைத்து இளையோர் பணி செய்ய முன்வருகின்றேன். சிறு வயதிலிருந்தே குருவானவராக வேண்டும் என்பது என்னுடைய கனவாக இருந்தது. என்னுடைய பங்கில் இருந்த முன்னாள் அருத்தந்தையர்கள் அனைவரும் மிக மிக அதிகமாக ஒத்துழைப்பும் ஆர்வமும் காட்டி என்னை குருவானவராக மாற வேண்டும் என்று என்னை வலியுறுத்தினார்கள். சலேசிய சபையில் சேர்ந்த பொழுது பக்தியும் பணியும் இரண்டர கலந்து மிக அருமையாக இறை அரசை பரப்பி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அதே நானும் தொடர்ந்து செய்ய விரும்புகின்றேன். இதற்காக நான் எடுத்துக்கொண்ட விருது வாக்கு எனக்கு வலுவூட்டுகின்ற கிறிஸ்துவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவோடு நான் செய்த அனைத்து செயல்களிலும் வெற்றி கண்டுள்ளேன். தந்தை துன்போஸ்கோவும் கற்பித்ததும் அதுதான். இறை பக்தியும் வேண்டும், பணிவாழ்வும் வேண்டும். எனவே நான் இந்த விருது வாக்கை பணிவாழ்வு மற்றும் பக்தியுடன் சேர்ந்து செய்ய விரும்புகின்றேன். அதற்காக தொடர்ந்து எனக்காக செபியுங்கள். நன்றி. திருவுளம் நிறைவேறுக. மத்தேயு நற்செய்தி 6:10 என்னும் விருது வாக்கினை நான் ஏற்றுக்கொண்டு இன்று வரை கடவுளின் திருவுளத்தை என்னவென்று அறிந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். இதற்கு காரணம் 2002 முதல் இன்று வரை நான் சலேசியர்களுடன் சேர்ந்து அவர்கள் கற்றுக் கொடுத்ததை நான் ஏற்றுக்கொண்டு நான் அவளுடைய அடிசுவட்டில் பின்பற்றுவதுதான் முக்கியமான காரணம். துன்போஸ்கோ மற்றும் மரியன்னை இவர்களின் அடிச்சுவட்டில் என்றும் நான் விசுவாசமுள்ள ஒரு குருவாக வாழ நான் ஆசிக்கின்றேன். என்னை இந்த நிலைக்கு உயர்த்திய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். உம்முடைய திருவுளம் நிறைவேறுக. அன்பில் நிலைத்திருங்கள். அபாய்ட் இன் மை லவ். ஜான் 15:9 சொல்வது போன்று
நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனின் அன்பை சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக திருப்பலியில் இறைவனின் அன்பை சுவைக்கின்றோம். அந்த திருப்பலியை நிறைவேற்ற இன்று என்னை திருநிலைப்படுத்த இருக்கின்ற இறைவனுக்கு நான் நன்றி கூற விரும்புகின்றேன். மேலுமாக எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு சலேசிய வாழ்வை அளித்த அனைத்து சலேசர்களுக்கும் நன்றி கூற விரும்புகின்றேன். Let us all be united in his love. மண்ணிலே பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் கடவுள் ஒரு வாழ்க்கை சூழலை அமைத்து தருகிறார். அந்த விதத்திலே கடவுள் எனக்கு தந்தது ஒரு சலேசிய சூழல். நான் பிறந்து வளர்ந்தது வீரலூர் சலேசிய பங்கு பணித்தளம். என்னுடைய அப்பா கடந்த 37 வருடங்களாக சலேசகடத்திலே ஒரு வேதியராக பணியாற்றி வருகின்றார். அதன் வழியாக எனக்கு கோவில் பணிகளில் இளம் வயது முதலே ஒரு ஆர்வம். நான் படித்தது தங்கியது தொன்போஸ்கு மாணவரிலும் போலூர். இப்படியாக ஒரு சலேசிய சூழலை வளர்ந்த நான் பல சலேசிய குருக்களையும் அருட்சகோதரர்களையும் பார்த்து இந்த ஒரு வாழ்க்கையின் மீது ஒரு எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. உண்மைக்காகவே பிறந்து அதற்காகவே வாழ்ந்து அதற்காகவே மரித்த இயேசுவை பின்பற்ற விரும்பும் நான் உண்மைக்கு சான்று பகர என்னும் விருது வாக்கோடு என்னுடைய குருத்துவ பயணத்தை நான் துவங்க இருக்கின்றேன். அதற்கான இறை அருளை நான் இந்த திருப்பலியிலே உங்கள் வழியாக எரிஞ்சுகின்றேன். உமது திருவுளம் நிறைவேறுக, அனைவரும் ஒன்றித்திருக்க, உமது திருவுளம் நிறைவேற்ற, உண்மைக்கு சான்று பகர, ஆண்டவரே என்னை வழி நடத்தும், கிறிஸ்துவின் மனநிலையோடு பணிபுரிய, என் அன்பில் நிலைத்திருங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், எனக்கு வலுவூட்டுகின்ற கிறிஸ்துவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. சிறுவன் என்று
கடவுளிடமிருந்தும்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் அனைவருக்கும் ஒரு புனித நாள். இறைவன் தமது இறையாட்சி பணியை தொடர்ந்து செய்வதற்காக அவர் சென்னை சலேசிய மாநிலத்திற்கு 9 நவரத்தினங்கள் புதிய குருக்களாக இன்று திருநிலைப்படுத்தப்படுகின்றார்கள். ஆகவே நாம் அனைவரும் இன்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய அரசை கட்டியெழுப்புவதற்காக இறையாட்சியின் மதிப்பீடுகளையும் பண்புகளையும் நமதாக்கி கொண்டு இதோ இந்த 9 திருத்தொண்டர்கள் இயேசுனுடைய அன்பு சீரர்களாக முழுமையாக பணி செய்வதற்காக இதோ முன்வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம் இயேசுவோடு இருந்து அவருடைய இறையாட்சி பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரே சிந்தனைதான். அவரோடு இருக்க வேண்டும், இயேசுவோடு இருந்து இயேசுனுடைய வாழ்க்கையில் முழுமை கண்டு அவருடைய பணியை செய்வதற்காக இதோ அவர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் இன்று இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த 9 திருத்தொண்டர்களை நாம் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த தீர்மானம், இந்த ஒரு முடிவு உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய திருப்பு முனை கொண்டு வரக்கூடிய ஒரு முடிவு என்பதை நாம் அறிகின்றோம். அவர்கள் இயேசுவுக்காக தங்களை அர்ப்பணிப்பதற்காக, இயேசுவின் அன்பில் சீடர்களாக வாழ்வதற்காக முன் வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்நேரத்தில் நாம் மிக மிக மகிழ்ச்சியுடன் இந்த விழாவில் பங்கெடுப்போம். இந்த குருத்துவ அருப்பொழிவை நிறைவேற்றுவதற்காக நமது ஆயர் சிங்கராயர் அவர்கள் இதோ நம்மோடு இருக்கின்றார். அவருடைய வருகை நமக்கெல்லாம் ஒரு பேருவகை என்று நாம் சொன்னாலும் மிகையாகாது. அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய 20 ஆண்டு ஆயர் பணியில் அவர் மக்களை மிக அதிகமாக நேசித்து மக்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவதில் மிக அக்கறை கொண்டு ஒரு எளிய ஏழை வாழ்க்கை வாழ்ந்து மக்களில் ஒருவராக எப்படி ஒரு உண்மையான ஆயர் இருக்க வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் அவர் என்று நம்முடைய குருக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றார். ஆகவே இந்நேரத்தில் அவரை நம் மத்தியில் வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பு ஆயர்வர்களே, உங்களுடைய வருகை எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி, எங்களோடு இருப்பதில் எங்களுக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி. தேங்க்யூ யுவர் லார்ட்ஷிப் ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஹியர். அவரோடு சேர்ந்து இன்று நம்முடைய வேலூர் மறைமாவட்ட பணியாளருக்கு நம்முடைய ஃபாதர் மொன்சிஞ்சர் ஜான் ராபர்ட் அவர் நம்மோடு இருப்பதில் நமக்கும் பெருமகிழ்ச்சி. அவர் நம்மையெல்லாம் மிக அதிகமாக நேசிக்கின்றவர், நம்முடைய செலிசி இல்லத்தில் படித்தவர், செலிசி வாழ்க்கை பற்றி முழுமையை அறிந்தவர். ஆகவே அவரும் நம்மோடு இருப்பதில் பெருமகிழ்ச்சி. மோஸ்ட் வெல்கம் மொன்சிஞ்சர் ஜான் ராபர்ட், தேங்க்யூ. அத்தோடு நிறைய குருக்கள் வந்திருக்கின்றார்கள். பெங்களூர் ப்ராவின்ஸிலிருந்தும் திருச்சி ப்ராவின்ஸிலிருந்தும் நிறைய குருக்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் நாம் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். நம்முடைய இரு திருத்தொண்டர்களை உருவாக்கிய கேஜேசி கிறிஸ்து ஜோதி காலேஜ், அங்கிருந்து மோன்சி மற்றும் தந்தையர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நம்முடைய கவரப்பட்டு தியாலகேட் பெக்கி தியாலகேட்டிலிருந்து குருக்கள் அனைவரும் வந்திருந்த இல்லத்தந்தை ஃபாதர் பெல்லாமின் அவரோடு சேர்ந்து மற்ற குருக்களும் இங்கே இருக்கின்றார்கள். 7 திருத்தொண்டர்கள் அங்கே பயிற்சி பெற்றவர்கள். ஆகவே நாம் இறைவனுக்கு இன்று நன்றி கூற வேண்டும். அத்தோடு அன்பான உங்களை எல்லாம் வரவேற்கின்ற நேரத்தில் இந்த திருத்தொண்டர்களுடைய பெற்றோர்களை நாங்கள் மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். பெற்றோர்கள் ஒரு மிகச்சிறந்த கொடையை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். செலேசி சபையில் முழு நம்பிக்கை வைத்து செலேசி சபையில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இதோ அர்ப்பணிக்கின்றோம் என்று தியாக உணர்வோடு நம்முடைய பெற்றோர்கள் இந்த 9 திருத்தொண்டர்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அன்பார்ந்த பெற்றோர்களே, எங்களுடைய நன்றியும் எங்களுடைய பாராட்டுகளும் உங்களுடைய மகன் இதோ இன்று எங்களோடு சேர்ந்து முழுமையாக இறைப்பணி செய்வதற்காக முன் வந்திருக்கின்றார்கள்.
உங்களுடைய தாராள குணத்திற்காகவும் உங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கைக்காகவும் உங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் நன்றி கூறுகின்றோம். உங்களுடைய அந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கை தான் அவங்களை இன்று அதிகமாக தூண்டியிருக்கின்றது. நானும் ஒரு குருவாக வேண்டும், என் வாழ்க்கையை புனிதப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நீங்கள் அவங்களுடைய மனதில் சின்ன வயதிலிருந்தே நீங்கள் புகட்டியிருக்கின்றீர்கள். இதற்காக உங்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட நன்றி. இதோ இந்த அருமையான நேரத்தில் சென்னை செலிசிய மாதலும் மிக மகிழ்ச்சியுடன் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நமக்கு ஒரு புதிய செலிசிய மாநிலத்திலே நம்முடைய ரெக்டர் மேஜர் கொடுத்திருக்கின்றார் ஃபாதர் டான் பாஸ்கோ லூத்சாமி, அவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். இவ்வாறாக ஒட்டுமொத்தத்தில் நாம் மிக மகிழ்ச்சியுடன் இங்கே குடுமியிருக்கின்றோம். இறைவனை நாம் நன்றியோடு நினைந்து இறைவனுடைய பணியை நாம் தொடர்ந்து செய்வதற்காகவும் நாமும் ஒரு புனித வாழ்க்கையை மேற்கொள்வதற்காகவும் இதோ இன்று ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். இந்த அறுப்பொழிவின் மூலமாக இங்கே வந்திருக்கிற அத்தனை குருக்களுக்கும் எங்களுடைய அந்த குருத்துவ நினைவு மீண்டும் எங்களில் வருகின்றது. அதே உத்வேகம், அந்த ஒரு நாள் எங்களுக்கு இருந்த அந்த உத்வேகம், உற்சாகம், உணர்வு இன்று எங்களுக்கு வருகின்றது. ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்படைப்பதற்காக நம்முடைய குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர புனித நண்பர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். I'm gonna make it.
மக்களை வழிநடத்த அருட்பணியாளர்களின் பணிகளை பயன்படுத்துகின்றீ. குருத்துவ பணிக்காக நீர் தேர்ந்து கொண்டவும் திரு அவையின் இந்த திருத்தொண்டர்களை உம் திரு உளத்திற்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நிலைத்திருக்க செய்தருளும். இதனால் இவர்கள் தங்கள் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் உமக்கு மாட்சியளிக்கும் ஆற்றல் பெறுவார்களாகே. உம்மோடு துயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் 1 அரசர் அதிகாரம் 19 திருவசனம் 11 மற்றும் 12 உடைய. அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயில் நின்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. 2 வாசகம் புனித பவுல் கொரிந்திற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 12 முதல் 27 முடிய. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலில் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சார்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை
சேர்ந்திருந்ததில்லை என்றாகி விடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சார்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகி விடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒருவர் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறு உடலில் அமைத்தார். அவையாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்று. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவனவாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நம் மறைவான உறுப்புகள் மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்பட்டால் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டுமென்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஆண்டவரின் அருள்வாக்கு. தூய நற்செய்தியிலிருந்து வாசக. அதிகாரம் 10, இறை வசனங்கள் 35 முதல் 45 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவரை அணுகு சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக்கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா?
நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கை நீங்கள் பெறுவீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது என் செயல் அல்ல. மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீது யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுபவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள், ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும், உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவரும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். சென்னை சலேசிய மாநில தலைவர் அருள் பணி கே எம் ஜோஸ் அடிகளார் குருத்துவ திருநிலை பாடு பெறவிருக்கும் திருத்தொண்டர்களை பெயர் சொல்லி அழைக்க, இதோ வருகிறேன் என முழு மன விருப்பத்துடன் முன் வருகிறார்கள். குருவாக திருநிலைப்படுத்தப்படுபவர் முன் வருக. ஆரிக்ஸ் சாமி ஆனந்த், இதோ வருகிறேன். ஆரோக்கியதாஸ் லியோ ஜோசப், இதோ வருகிறேன். அருமைநாதன் ஜெரி, இதோ வருகிறேன். டாமினிக் ஜெரம் சிரில், இதோ வருகிறேன். ஞானசேகர் நித்யன், இதோ வருகிறேன். ஜான் பாஸ்கோ அமிர்தராஜ், இதோ வருகிறேன். ஜோசப் மரிய ஃபெர்னாண்டஸ், இதோ வருகிறேன். பெரிய நாயகம் கிறிஸ்துராஜ், இதோ வருகிறேன். தைரியநாதன் ஆனந்தராஜ், இதோ வருகிறேன். மேதகு ஆயர் சிங்கராயர் அவர்கள் கிருத்துவ பணிக்காக திருத்தொண்டர்களின் தகுதியை ஆய்ந்து அறிந்து குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்வார். அதன் பின் குருத்துவத்தின் மேன்மை பற்றியும் குருக்களின் பணி மற்றும் கடமைகள் பற்றியும் மறையுரை ஆற்றுவார். பேரருள் தந்தையே, நம் சகோதரர்களை குருவாக திருநிலைப்படுத்த அனையாம் திரு அவை தங்களை கேட்டுக்கொள்கிறது. இப்பணிக்கு இவர்கள் தகுதி உள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்துவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர்களுடைய தகுதி விளங்குகின்றது என சான்று பகிர்கின்றேன். நம் இறைவனும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையில் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர்கள் இவர்களை குருத்துவ பணிக்கு தேர்ந்து கொள்கிறோம். அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி என்று சொல்லுவோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தொண்டர்களுக்கு ஆயர் தந்தைக்குரிய கரிசனையோடு தனது அறிவுரையை வழங்குகிறார். மேலும் அவர்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் எடுத்துரைக்கின்றார். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய அரட்பணியாளர்களே, இருபால் துறவியரே, குருத்துவ திருநிலைப்பாட்டுக்கு தயாரித்து காத்து கொண்டிருக்கும் திருத்தொண்டர்களே, கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளே,
இன்று சலேசிய சபைக்கு இந்த 9 பேர் உறுப்பினராக குருத்துவத்தில் தங்களை இணைத்து கொண்டு சபை வழியாக திருச்சபைக்கும் உலகத்திற்கும் பணியாற்ற முன்வந்திருக்கின்றார்கள். உங்கள் எல்லார் பேராலும் இந்த 9 பேரை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இவர்களை இந்த பணிக்கு ஒப்படைத்த குடும்பத்தாரை நான் நன்றி உணர்வோடு நினைத்து அவர்களுக்கும் இவர்களை தயாரித்த சலேசிய சபைக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த வேளையிலே குருத்துவத்தை பற்றிய ஒரே ஒரு சிறிய சிந்தனையை உங்கள் முன் படைக்க விரும்புகிறேன். அருட்பணியாளர் அல்லது குரு என்பவர் யார்? எதற்காக ஒரு குரு? ஏன் திரு அவையிலே ஒரு குரு? நண்பர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்னால் ரோமையிலே நான் படித்து கொண்டிருக்கிற காலத்திலே ஜெர்மன் நாட்டுக்கு பணி பயிற்சிக்காக சில மாதங்கள் சென்றபோது அங்கே நடத்தப்படுகின்ற ஒரு கத்தோலிக்க வார இதழிலே ஒரு சிறிய கட்டுரை இருந்தது. அந்த இதழினுடைய தலைப்பக்கம் அழகான ஒரு படம். அந்த படத்திலே அவர்களுடைய வழக்கப்படி கருப்பு அங்கி அணிந்து வெள்ளை காலர் போட்ட ஒரு குருவானவர் தனது வலது கரத்திலே ஒரு பிரீஃப் கேஸ், ஒரு சிறிய பெட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டு வேகமாக எங்கேயோ போவது போன்று இப்படி ஒரு படம். அந்த தலைப்பு மேலே பிரீஸ்டர் மேனேஜர் காட்டஸ், பிரீஸ்ட் காட்ஸ் மேனேஜர் என்று அங்கே தலைப்பு இருந்தது ஒரு கேள்விக்குறியோடு. அந்த அட்டைப்படத்தினுடைய கடை வலது பக்க ஒரு சிறு மூலையிலே ஏறக்குறைய ஒரு அங்குலம் அளவுக்கு ஒரு சிறிய படமும் அங்கே இருந்தது. ஆண்டவர் இயேசு தன் ஒரு மனிதனுடைய பாதங்களை கழுவுகின்ற ஒரு படம். அந்த அட்டைப்படம் முழுவதும் ஒரு பணியாளர் இந்த படத்தை வெளியிட்டு உள்ளே அழகான இரண்டு கட்டுரைகளையும் அதை பற்றி எழுதியிருந்தார்கள். ஒரு அருட்பணியாளர் ஒரு குருவினுடைய பணி என்ன என்று. அன்றைக்கும் சரி, ஏறக்குறைய இன்றைக்கும் சரி, சாதாரண மனிதர்களுடைய மனதிலே, ஏன் குருக்களுடைய துறவிகளுடைய மனதிலும் கூட, ஒரு குருவானவர் ஒரு அருட்பணியாளர் என்பவர் மேனேஜர் காட்டஸ், ஒரு கடவுளுடைய ஒரு மேனேஜர் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது இல்லாமல் இல்லை. அப்படி என்றால் நம் இந்த மேனேஜர் என்ற வார்த்தை நமக்கு தெரியும். பல பேருக்கு அவர்கள் கடையில் இருப்பார்கள், இவர்கள் அங்கும் இங்குமாக சில வழிமுறைகளை செய்து நடக்க வேண்டிய காரியம் நடந்து கொண்டிருக்கும்படி செய்வார்கள், அதுதான் மேனேஜர். ஆனால் இந்த அருட்பணியாளர் ஒரு குரு என்பவர் கடவுளின் மேனேஜர் அல்லது கடவுளின் பெயரால் பணிபுரிகின்ற ஒரு மேனேஜர் என்று சொல்லிவிட முடியுமா? நடைமுறையில் அப்படிதானே இருக்குது, வேறு என்ன இருக்குதுன்னு என்கிட்ட கேள்வி கேட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய இடங்களில் நாம் பார்ப்பதும் அதுதான். இந்த நிலையிலே தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். இயேசுவினுடைய இரண்டு சீடர்கள் அவர்களுடைய தாயோடு கூட வந்து இயேசுவிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார்கள். என்ன? ஆண்டவரே, எனது பிள்ளைகள் ரெண்டு பேரும், ஒருவர் உன் வலப்பக்கமும் ஒருவர் உன் இடப்பக்கமும் மேனேஜராக இருக்க வேண்டும். அதான் அவர்களுடைய விண்ணப்பம். வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உமக்கு பக்கம் அவர்கள் இருக்க வேண்டும், உனக்கு அடுத்த நிலையிலே அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்கள்தான் மற்ற எல்லாவற்றையும் நிர்வகிப்பார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் கவனிப்பார்கள் என்ற அந்த மேனேஜர் கான்செப்ட் நற்செய்தியிலேயே பார்க்கிறோம். நண்பர்களே, இடைக்காலத்திலே நமது கத்தோலிக்க திருச்சபையினுடைய வரலாற்றிலே தொடக்க காலத்தில் அருட்பணி என்பது பணி செய்யவே என்ற நிலை வெகுவாக இருந்தாலும்,
அரசியலும் மதமும் இணைந்து ஏறக்குறைய 1500-1700 ஆண்டுகள் பயணித்த அந்த காலகட்டத்திலே ஒரு அர்ப்பணியாளவர் என்பவர் காட்ஸ் மேனேஜர் கடவுளின் பெயரால் பணியாற்றும் ஒரு நிர்வாகி என்ற ஒரு கருத்தோட்டம் பொதுவாகவே வளரத் தொடங்கிவிட்டது. அதற்கான வித்தை தான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கிறோம். இன்று நமது சிந்தனைக்கு நற்செய்தி கொடுப்பது என்ன? குரு என்பவர் ஒரு பெரிய மேனேஜரா? ஒரு நிறுவனத்துக்கு மேனேஜர், ஒரு இல்லத்திற்கு மேனேஜர், ஒரு போர்டிங் ஹவுஸ் இருக்கும் அதற்கு மேனேஜர், இப்படி இதுதான் ஒரு அருட்பணியாளருடைய பணியா என்று கேட்கும்போது ஆண்டவர் இயேசு இல்லை என்ற பதிலை மிக தெளிவாக நற்செய்தியிலே குறிப்பிட்டிருப்பதை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். உங்களுக்கு மத்தியிலே அப்படி இருக்கக்கூடாது. இயேசு அந்த தாய் கேட்ட பிற்பாடு அவர்களை அனுப்பிவிட்டு தன்னோடு இருந்த அந்த சீடர்களை அழைத்து உங்களுக்கு மத்தியிலே இப்படி இருக்கக்கூடாது, காரணம் நான் பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன். அதனால்தான் அந்த பத்திரிகையினுடைய மேல் பக்கத்திலே ஒரு அர்ப்பணியாளரை ஒரு மேனேஜர் போல பெருசாக படம் போட்ட அந்த ஆசிரியர் அந்த பக்கத்தினுடைய கடைசி மூலையிலே இயேசு பாதங்களை கழுவும் ஒரு படத்தையும் போட மறக்கவில்லை. ஏனென்றால் அதுதான் ஒரு அருட்பணியாளருடைய நிலை, அதுதான் ஒரு அருட்பணியாளருடைய வேலை. மனிதருக்கு பணி செய்வது, உலகத்திற்கு பணி செய்வது, உலகின் அமைப்புகளுக்கு, மனிதர்களுக்கு, உலகத்தில் இருக்கிற படைப்பு எல்லாவற்றுக்கும் பணி செய்வது, பணி செய்வது, இதுதான் ஒரு அருட்பணியாளருடைய வேலை, இதுதான் ஒரு குருவினுடைய வேலை. அதனால்தான் அண்மையிலே குரு என்ற வார்த்தையை வடமொழியிலிருந்து நாம் பெற்று தமிழிலே அதிகமாக பயன்படுத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து, ஏனென்றால் குரு என்ற வார்த்தை ஒரு பூசாரி என்ற அந்த மனப்பான்மையிலே பீடத்திலே ஒரு சில காரியங்களை செய்கின்றவர் என்ற அந்த எண்ணத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அருள் பணியாளர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். காரணம் இது ஒரு பணி நிலை. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னது போல நான் பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன். எனவே ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் என்றார். ஒரு சமயத்திலே ஒரு மறைக்கல்வி வகுப்பு, 10ஆம் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு மறைக்கல்வி வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. நான் அந்த வகுப்பிலே நுழைந்து அவர்களோடு சற்று கலந்துரையாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் ஃபாதர் அப்படின்னா. அப்போ ஒரு கேள்வி கேட்டு, அதாவது ஆண்டவர் இயேசுவை உங்களுக்கு உடனடியாக நினைவுபடுத்தும் அடையாளம் எது? உடனே நிறைய பேர் சொன்னார்கள், சிலுவை. சிலுவையை பார்த்து உருவத்தோடு கூடிய சிலுவையோ உருவமில்லாத சிலுவையோ எதை என்றாலும் சிலுவையை பார்த்தவுடனே இயேசுவை பற்றி ஞாபகம் வருகிறது. இது நிறைய பேர் சொன்ன பதில். அந்த இது இவர்கள் சொல்லி இப்படி முடித்த உடனே ஒரு பையன் எழுந்து சொன்னான், இல்லை ஃபாதர், எனக்கு ஆண்டவர் இயேசுவை நினைவுபடுத்துகின்ற அடையாளம் அவர் யார் என்று தெரியாது, யாரோ ஒருத்தருடைய காலை பிடிச்சி அதை கழுவுகின்ற மாதிரி ஒரு படம் இருக்கிறது. அந்த இராப்போசனத்திலே அது ராயப்பருடைய கால், அதெல்லாம் அவனுக்கு தெரியல. யாரோ ஒரு மனிதனுடைய காலை பிடித்து அவர் கழுவுவது போன்ற ஒரு படம் இருக்கிறது, பார்த்திருக்கிறேன். அதை பார்க்கும்போது தான் எனக்கு இயேசு கிறிஸ்துவை நினைவுக்கு வருகிறது என்றான். ஆம் அன்பர்களே, இதுதான் உண்மையான நிலை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு பணியாளர். பிலிப்பியர் கீழ் திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் படிப்பது போல, கடவுள் தன்மையில் விளங்கிய அவர், கடவுளாகவே அப்படியே வானத்தில் இருந்து முடிச்சிருக்கலாம் அவருடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும், ஆனால் அவர் அடிமையின் தன்மை பூண்டு அவர் ஒரு அடிமையாகவே மண்ணுலகிலே தோன்றினார். அதுதான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா 2 நாட்களுக்கு முன்னாம் கொண்டாடினோம். எனவே கிறிஸ்து என்பவர்
ஒரு பணியாளர். இந்த ஒன்பது திருத்தொண்டர்களை இன்று நான் ஒரு காரணத்திற்காக சிறப்பாக பாராட்டுகிறேன். ஏனென்றால் அவர்கள் இங்கே அவர்களுடைய குருத்துவ அருப்பொழிவுக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்ற அந்த விருது வாக்குகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அவரது சாட்சிகளாய் வாழ என்று அந்த இன்விடேஷனிலே அடித்திருக்கிறார்கள். அவரது சாட்சிகளாக வாழ. யாரது சாட்சி? இயேசுவின் சாட்சி. சாட்சி என்றால் என்ன? இந்த சாட்சி என்ற வார்த்தையை கோர்ட்டில் ஏறி கூண்டில் நின்று நான் இதை பார்த்தேன், இதை பார்க்கவில்லை என்று சொல்வதுதான் சாட்சி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சாட்சியம் என்பது என்ன? ஆண்டவர் இயேசு அழகாக அதற்கு பதில் சொல்லுகிறார். என்னை கண்டவன் தந்தையை கண்டான். நான் செய்வது அவரது வேலைகள், நான் சொல்வது அவரது வார்த்தைகள். எனவே என்னை கண்டவன் தந்தையை கண்டான். இதுதான் த விட்னஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் சாட்சியம். அன்பான திருத்தொண்டர்களே, நீங்கள் அருட்பொழிவு நிலை பெற்று அருட்பணியாளர்களாக மாறியதும் நீங்கள் சொல்லப்போவதும் இதுதான். மக்களை பார்த்து இயேசுவை நீங்கள் பார்க்க வேண்டுமா? என்னை பாருங்கள். என்னை கண்டவன் இயேசுவை கண்டான். என்னோடு பழகியவன் இயேசுவோடு பழகுகிறான். நான் சொல்வதை கேட்டவன் இயேசு சொல்வதை கேட்கிறான். நீட்டுக்கொண்டே போகலாம். என்னை கண்டவன், இதைத்தான் புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் திருத்தந்தை அவர்கள் குருத்துவத்தை பற்றி அவர் எழுதிய அந்த பாஸ்தோரஸ் தாபோ ஓபேஸ் என்ற டாக்குமெண்ட்டிலே அழகான ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். யார் ஒரு அருட்பணியாளர்? ஒரு அருட்பணியாளர் ஆங்கிலத்திலே லிவிங் டிரான்ஸ்பேரண்ட் விட்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், உயிருள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளம், வெளிப்படுத்தும் ஒரு சான்று, ஒரு சாட்சி, ஒரு குருவானவர். ஆம் அன்பர்களே, உயிருள்ள ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் கண்ணாடியில் நாம் பார்க்குறோம், அந்த கண்ணாடியிலே நம் முகம் தெரிகிறது, ஆனால் அதுக்கு உயிர் கிடையாது. ஆனால் ஒரு அருட்பணியாளர் உயிருள்ள உருவம், உயிருள்ள கிறிஸ்துவின் மறு உருவம், உயிருள்ள ஒரு கிறிஸ்துவின் சாட்சி. அதே சமயத்திலே டிரான்ஸ்பேரண்ட், அதைத்தான் குறிப்பிட்டேன். என்னை பாருங்கள், எனக்குள் இயேசு இருப்பது உங்களுக்கு தெரியும். என்னை கேளுங்கள், இயேசுவின் குரல் உங்களுக்கு கேட்கும். காரணம், என்னில் இயேசு இருக்கிறார், நான் அவரில் இருக்கிறேன். அன்புக்குரிய திருத்தொண்டர்களே, இதுதான் நீங்கள் பெறப்போகும் மிக புனிதமான உன்னதமான நிலை. ஆனால் இதை வாழ்ந்து காட்டுவது கட்டாயமாக இன்றைய உலகிலே ஒரு சவால். ஆனால் முடியாத சவால் அல்ல. நமக்கு முன்னால் எத்தனை புனித அருட்பணியாளர்கள் வாழ்ந்து காட்டி புனிதராகி இருக்கிறார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்மால் அது முடியும். கிறிஸ்துவின் மனநிலையோடு உங்கள் சபையினுடைய தோற்றுநர் டொன்போஸ்கோ அவர்களுடைய அந்த மனநிலையோடு நீங்கள் வாழ்ந்தால் கட்டாயமாக கிறிஸ்துவின் உயிருள்ள வெளிப்படுத்தும் சாட்சிகளாக உங்களால் வாழ முடியும். அதற்காகவே உங்கள் வாழ்நாள் முழுவதும் முயற்சி எடுத்து இன்னொரு கிறிஸ்துவாக நீங்கள் இருக்கின்ற, வாழுகின்ற, பணியாற்றுகின்ற இடங்களிலெல்லாம் இன்னொரு கிறிஸ்துவாக நீங்கள் இருங்கள், வாழுங்கள், பணியாற்றுங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். குழுமியிருக்கிற எல்லார் பேராலும் எங்களுடைய ஜபங்களையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் உங்களுக்கு தெரிவித்து இன்னொரு கிறிஸ்துவாக உங்கள் பணித்தளத்திலே வாழுங்கள் என்று உங்களுக்கு வாழ்த்தி, இது உங்கள் வாழ்விலே நிறை பெற வேண்டும், செயல்பட வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
குருத்துவ பணிக்கான விருப்பத்தை கேட்டறிதல். குருத்துவத்தின் முக்கிய பணிகளை செய்வதற்கு நம் திருத்தொண்டர்கள் கொண்டிருக்கும் விருப்பத்தினையும் உறுதியையும் ஆயர் அவர்கள் இப்பொழுது கேட்டறிவார். திருத்தொண்டர்கள் எழுந்து நிற்க. அன்புமிக்க திருத்தொண்டர்களே, நீங்கள் குருத்துவ நிலைக்கு உயர்த்த பெறுமுன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று இந்த கூட்டத்தின் முன் எடுத்துரைக்க வேண்டும். எனவே நீங்கள் குருத்துவத்தின் இரண்டாம் நிலைக்குரிய பணியை ஏற்று ஆண்டவருடைய மக்களை மெய்ப்பதில் ஆயருக்கு மெய்யான துணைவராய் தூயாவியாரின் தூண்டுதலுக்கு இணங்கி இடையராது உங்கள் பணியை நிறைவேற்ற விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க நம்பிக்கையை விளக்குவது ஆகிய அருள்வாக்கு பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். இறைவனின் ஆட்சிக்காகவும் கிறிஸ்துவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்து ஏற்படுத்திய திருவருட்சாதனங்களை திரு அவையின் மரபு முறைக்கு ஏற்ப பக்தியுடனும் பிரமாணிக்கத்துடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். இடையராது ஜபிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு பணிந்து உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி மன்றாட நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். நமக்காக தம்மையே தூய வழிபொருளாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்த தம் உன்னத குருவாகிய கிறிஸ்துவுடன் நீங்கள் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உங்களையே இறைவனுக்கு பலிப்பொருளாக அர்ப்பணிக்க விரும்புகிறீர்களாம்? இறைவனின் துணையை நம்பி நான் விரும்புகிறேன். என் விருப்பமல்ல, உம் திருவுளம் நிறைவேற்றும் என்று இறை தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்த இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி திருத்தொண்டர்கள் தங்களது ஆயருக்கும் சபை பிரதிநிதிகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வதன் அடையாளமாக ஆயரின் கரங்களில் தம் கரங்களை ஒன்றாக சேர்த்து தங்களது கீழ்ப்படுத்தலை வெளிப்படுத்துவார்கள். உமது ஆயருக்கும் உமது சபையின் மாநில தலைவருக்கும் நீர் வணக்கமும் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மிலே தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. உம்முடைய ஆயருக்கும் சபையின் மாநில தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உமிழே தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. உமது ஆயருக்கும் சபையின் மாநில தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உமிழே தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. உம்முடைய ஆயருக்கும் சபையின் மாநில தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உமிழே தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. உமது ஆயருக்கும் சபையின் மாநில தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீராம்.
இந்த நற்செயலை உம்மிலே தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. உமது ஆயருக்கும் சபையின் மாநில தலைவருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீராம். இந்த நற்செயலை உம்மிலே தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. உமது ஆயருக்கும் சபையின் மாநில தலைவர்களுக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மிலே தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. உமது ஆயருக்கும் சபையின் மாநில தலைவர்களுக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீராம். இந்த நற்செயலை உம்மிலே தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. உமது ஆயருக்கும் சபையின் மாநில தலைவர்களுக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் செய்ய வாக்களிக்கிறீராம். இந்த நற்செயலை உம்மிலே தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. இறை அருள் இறைஞ்சுதல். இறைபணி செய்வதற்கு தங்களது ஆற்றல் போதாது என்பதையும் தங்களது இயலாமையை வெளிப்படுத்துவதன் அடையாளமாக திருத்தொண்டர்கள் பீடத்தின் முன் முகம் குப்புற விழுந்து புனிதர்களின் துணையை நாடி இறை அருள் இறைஞ்சுவார்கள். நாமும் அவர்களோடு சேர்ந்து இறை ஆசீர் நமது திருத்தொண்டர்கள் மீது இறங்கி இவர்களின் குருத்துவ வாழ்வு வளம் பெற ஜபிக்குமாறு ஆயர் நம்மை அழைக்க நாமும் அவர்களுக்காக உருக்கமாக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதரர்களே, எல்லாமல்ல தந்தையாகி இறைவன் தாமே குருத்துவ பணிக்கு தேர்ந்தெடுத்த இந்த ஊழியர்கள் மீது தனது வானக கொடைகளை பொழியுமாறு மன்றாடுவோம். திருத்தொண்டர்கள் பீடத்தின் முன் முகம் குப்புற விழுந்து மன்றாடுவர். நாம் அனைவரும் நின்று அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், புனித மரியாய இறைவனின் தாயே புனித மிக்கேனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், இறைவனின் புனித தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள், புனித திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், புனித சுசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித ராயப்பரே புனித சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், புனித அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித மதலின் மரியம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவனின் அனைத்து சீடர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், புனித ஸ்தேபானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித லாரன்ஸே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித அகுஸ்தீனாரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஆசீர்வாதப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பெர்னந்துவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிரான்சிஸ் அசிசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அக்குவினாஸ் தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சிலுவை அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிலிப்பு நேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித லயோலா இன்னாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பதுவை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிரான்சிஸ் சவரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஜான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஆவிலா தெரசம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித குழந்தை இயேசு தெரசம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித கித்தேரியம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மரிய மசரல்லோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித தோம்னிக் சாவியோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அன்னை தெரசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஆர்த்திமீதே சாத்தியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அல்போன்சாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித இரண்டாம் ஜான் பாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித இருபத்தி மூணாம் மருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதையரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே தூய ஆவியின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உமது ஊழியர்களின் பணியாலும் கொடைகளாலும் உமது திருச்சபையின் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உம்மடியார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் சிங்கராய ஆயர்கள் மற்றும் அனைத்து அதிபர்களையும் உமது தூயாவின் கொடைகளால் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் துறவியரின் வாழ்வும் பணியும் மனித குல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அனைத்து துறவர சபையினரும்
கிறிஸ்துவின் அன்பிலும் தங்கள் நிறுவனரின் வழியிலும் வாழவும் வளர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்கலும். சலிஷி சபையினர் தங்கள் நிறுவனரான தூய ஜான் போஸ்கோவின் இளையோர் பணியை தனிக்கொடையாய் வாழ உதவ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்கலும். தங்கள் பிள்ளையை இறைப்பணிக்காக அளித்திட்ட இவர்களின் பெற்றோர்களை உமது நிறைவான ஆசிரியனால் ஈடு செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்கலும். இன்று தங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணம் செய்யும் இந்த திருத்தொண்டர்களை கிறிஸ்துவை போல் வாழ செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்கலும். உம் அடியாராகிய இவர்கள் தங்கள் அர்ப்பண வாழ்வில் நிலைத்திருக்க அருளும் ஆற்றலும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்கலும். இன்று எங்கள் திருத்தொண்டர்களை ஆசீர்வதித்து அர்ச்சித்து அர்ப்பணிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்கலும். உயிருள்ள இறைவனின் திருமகனான இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்கலும். கிறிஸ்துவேங்களுக்கு செவி சாய் தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய் தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய் தருளும். ஆண்டவரே எம் இறைவாம், எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய் தருளும். உம் ஊழியர்களை நீர் அர்ச்சிக்குமாறு இரக்கம் மிகுந்த உம் திருமுன் அழைத்து வந்துள்ளோம். இவர்கள் மீது தூயாவியின் ஆசியையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. இவ்வாறு உம் கொடைகளை என்னாலும் இவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். திருத்தொண்டர்கள் எழுந்து நிற்க. தலை மீது கைகளை வைத்து ஜெபித்தல். திருத்தொண்டர்கள் அவரவர் இடத்திற்கு செல்லவும். இத்திருச்சடங்கின் மிக முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். திருத்தொண்டர்கள் திருநிலைப்படுத்தப்படவும் புனிதத்தால் நிரப்பப்படவும் உன்னத ஆவியாரின் வரங்களை இவர்கள் பெற்று இவர்களது குருத்துவ வாழ்வு வளம் பெற ஆயர் இவர்களின் தலை மீது தம் கரங்களை வைத்து அமைதியாக மன்றாடுவார். நாம் அனைவரும் அமைதியாக மன்றாடுவோம்.
இப்பொழுது திருத்தொண்டர்கள் பலிபீடத்தின் முன் முழந்தாளிட குருக்கள் அனைவரும் திருத்தொண்டர்கள் மீது தம் கரங்களை வைத்து அமைதியாக ஜெபிப்பர். அப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து தூய ஆவியாரின் பாடலை பாடி அவரது துணையை நாடுவோம். இறை மக்கள் அமரவும். இயக்கம் அளிக்கும் மாவி
Thank you.
Thank you.
அர்ச்சிப்பு ஜெபம். இறை மக்களும் குருக்களும் எழுந்து நிற்கவும். தூய ஆவியாரின் வல்லமையும் அருளும் திருத்தொண்டர்கள் மீது இறங்கி அர்ச்சிக்கவும் இவர்களை குருவாக திருநிலைப்படுத்தவும் வேண்டி ஆயர் ஜெபிக்க நாமும் இந்த முக்கியமான திருச்சடங்கில் பக்தியுடன் பங்கேற்று ஜெபத்தின் இறுதியில் ஆமேன் என்று சொல்லி இறைவனை போற்றுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக வந்தருளும் மனித மாண்பின் போற்றும் அனைத்து கொடைகளின் வல்லலும் நீரே. அனைத்தும் உம்மால் தோன்றுகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. குருத்துவ மக்களினத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூயாவியாரின் ஆற்றலால் அந்த மக்களிடையே வெவ்வேறு நிலைகளை ஏற்படுத்தினீரே. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் போதே மறைபொருளாய் அமைந்திருந்த அருட்சாதனங்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பணிநிலைகள் வளரலாயின. மக்களை ஆண்டு புனிதப்படுத்த மோசேவையும் ஆரோனையும் நியமித்த போது அவர்களுடன் தோழமை கொண்டிருக்கவும் அவர்களது பணியில் துணை நிற்கவும் நீர் பல்வேறு நிலையிலும் மாண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தீர். எவ்வாறெனில் பாலைவனத்தில் மோசேயின் மனநிலையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக அது பரவச் செய்தீர். அவர்களை உதவியாளர்களாக பயன்படுத்தி மோசே உம்மக்களை எளிதாக வழிநடத்தினார். அவ்வண்ணமே வரப்போகும் நலன்களில் நிழல் போல அமைந்திருந்த கூடார பலிகள் குருக்களின் சட்ட முறைமைப்படி குறைவுபடாமல் நிகழ்ந்திட ஆரோனின் வழிவந்தோர் மீதும் அவர்தம் தந்தைக்குரிய நிறைவின் வழியை வழி வழியாய் பொழிந்தீர். தூயவரான தந்தையே, இறுதியாகவும் திருமகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தீர். அந்த இயேசுவையே தனிப்பெரும் திருத்தூதர் என்றும் தலைமை குரு என்றும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இவரே தூயாவியின் வழியாக மாசற்ற காணிக்கையாக தம்மை உமக்கு ஒப்பு கொடுத்தார். திருத்தூதர்களின் உண்மையினால் புனிதப்படுத்தி தன் பணியில் பங்கேற்க செய்தார். அவர்களோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் அவர்களுக்கு உதவியாளர்களை தந்தருளினீர். இப்போதும் ஆண்டவரே, வலுக்குறைந்த எமக்கு இத்தகைய உதவியாளர்களை தந்தருள உம்மை பணிந்து வேண்டுகிறோம். திருத்தூதருக்குரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர்கள் தேவைப்படுகிறார்கள். All priests extend your hands towards the candidate. எல்லாமல்ல தந்தையே, உமது அடியாராகிய இவர்களுக்கு குருத்துவ நிலைக்குரிய மாண்பினை அளித்தருள உம்மை மன்றாடுகிறோம். இவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும். உமது கொடையாக குருத்துவத்தின் இரண்டாம் நிலைக்குரிய பொறுப்பை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. தங்கள் சிறந்த வாழ்வால் நன்னடத்துக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்வார்களாக.
இவர்கள் எம் ஆயர் நிலைக்கு தகுந்த உதவியாளர்களாய் இருப்பார்களாக. இவர்கள் போதனையின் வழியாக தூய ஆவியாரின் அருளால் நற்செய்தியின் வார்த்தைகள் உலகில் கடையெல்லை வரை மாந்தரின் உள்ளங்களில் நிறை பலன் தருவனவாக. உம்முடைய மக்களின் மறுபிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் புதுப்பிக்கப்படவும். உமது திருப்பீடத்திலிருந்து திருவுணவு உண்டு ஊட்டம் பெறவும். பாவிகள் ஒப்புரவாக்கப்பெறவும் பிணியாளர்கள் வலுப்பெறவும் இவர்கள் எம்மோடு உம்முடைய மறைபொருட்களை பிரமாணிக்கமாய் வழங்குவார்களாக. ஆண்டவரே, இவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக உலகம் அனைத்திற்காகவும் உமது இரக்க பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாட எம்மோடு இவர்கள் இணைந்திருப்பார்களாக. இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்துவில் ஒன்று சேர்க்கப்பட்டு உமது அரசில் ஒரே மக்கள் குணவாய் மாற்றமடைவனவாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். குருத்துவ திருவுடை அணிவித்தல். இப்பொழுது திருவழிபாட்டுக்குரிய திருவுடையை புதிய குருக்கள் அணிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் தூதராகவும் இறை மக்களின் பணியாளராகவும் இவர்கள் விளங்குவதன் அடையாளமாக இவ்வுடைகள் விளங்குகின்றது. திருத்தொண்டர்கள் அவரவர் இடத்திற்கு செல்லலாம். அருள் பொழிவு பெற்று இருக்கும் புதிய குருக்களின் மகிழ்ச்சியில் நாமும் பங்கு கொள்கிறோம் என்பதன் அடையாளமாக அனைவரும் கரவொழி எழுப்பி நம் மகிழ்ச்சியை தெரிவிப்போம். திருத்தைலத்தால் கைகளை அர்ச்சித்தல். புதிய குருக்களின் கரங்கள் திருத்தைலத்தால் அர்ச்சிக்கப்படுகின்றன. இறைவனால் புனிதப்படுத்தப்பட்ட நம் புதிய குருக்கள் இறை மக்களை புனிதப்படுத்த அவர்களின் கரங்களை ஆயர் அவர்கள் புனித தைலத்தால் அர்ச்சிப்பு செய்கிறார். தூய ஆவியாராலும் அவரது அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியாராலும் அவரது அருளாற்றலினாலும் தந்தையாகிய இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அதே அருளை ஆண்டவர் உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியாராலும்
அவரது அருளாற்றலினாலும் தந்தையாகிய இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அதே அருளை ஆண்டவர் உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியாராலும் அவரது அருளாற்றலினாலும் தந்தையாகி இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியாராலும் அவரது அருளாற்றலினாலும் தந்தையாகி இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அதே அருளை ஆண்டவர் உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியாராலும் அவரது அருளாற்றலாலும் தந்தையாகி இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அதே அருளை ஆண்டவர் இயேசு உமக்கு வழங்கி காப்பாராக. தூய ஆவியாராலும் அவரது அருளாற்றலினாலும் தந்தையாகி இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியாராலும் அவரது அருளாற்றலினாலும் தந்தையாகி இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி ஒப்பு கொடுக்கவும் புனித மக்களை பயன்படுத்தவும் வேண்டிய அதே அருளை ஆண்டவர் இயேசு உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியாராலும் அவரது அருளாற்றலினாலும் தந்தையாகி இறைவனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அதே அருளை ஆண்டவர் இயேசு உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. திருப்பலி திருப்பாத்திரம் காணிக்கையாக கொண்டு வருதல். திருப்பலியின் பொழுது இறைவனின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் தாங்கும் திருப்பலி பாத்திரங்களை பேராயர் இறை மக்களிடமிருந்து பெற்று அவைகளை புதிய குருக்களுக்கு வழங்குகின்றார். கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குமாறு இறைமக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீர் நிகழ்த்த இருக்கும் இந்த திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறைவுனை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்.
கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீர் நிகழ்த்த இருக்கும் இந்த திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். ஆமீன். கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீர் நிகழ்த்த இருக்கும் இந்த திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். ஆமீன். கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீர் நிகழ்த்த இருக்கும் இந்த திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீர் நிகழ்த்த இருக்கும் இந்த திருச்சடங்கிற்கு ஏற்ப புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீர் நிகழ்த்த இருக்கும் இந்த திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீர் நிகழ்த்த இருக்கும் இந்த திருச்சடங்குக்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீர் நிகழ்த்த இருக்கும் இந்த திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையின்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீர் நிகழ்த்த இருக்கும் இந்த திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். இப்பொழுது ஆயர் புதிய குருக்களுக்கு அமைதி முத்தம் அளித்து மகிழ்ச்சியை தெரிவித்து குருக்கள் குடும்பத்தில் சேர்த்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து சலேசிய மாநில தலைவரும் மறை மாவட்ட பரிபாலகரும் குருக்களுக்கு சமாதானம் முத்தம் அளிப்பார்கள். மற்ற குருக்கள் திருப்பலி முடிந்த பிறகு தெரிவிப்பார்கள்.
காணிக்கை பொருட்களை பவனியாக எடுத்து பீடம் நோக்கி வர புதிய குருக்களின் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள்.
என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, உமது அருட்பணியாளர்கள் புனித பீடத்தில் திருப்பணியாற்றவும் உமது மக்களுக்கு தொண்டாற்றவும் விரும்பினீரே. அதனால் அவர்களது ஊழியம் உமக்கு எப்போதும் ஏற்புடையதாயிருக்கவும் என்றும் நிலைத்திருக்கும் கனிகளை திரு அவைக்கு கொடுக்கவும் வருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மாறதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே என்று முல்லை இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நீர் உம் ஒரே திருமகனை தூயாவின் அருட்பொழிவினால் புதிய நிலையான உடன்படிக்கையின் குருவாக ஏற்படுத்தினீர். உமது அவையில் அவரது ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் ஏற்பாடு செய்தீர். ஏனெனில் அவர்கள் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். தம் புனித பணியின் பங்கேற்பாளர்களாக அவர்கள் மீது தம் கைகளை வைத்து அவர்களை தம் சகோதர அன்பினால் என்றென்றும் குருவாக தேந்து கொண்டார். அவர் பெயரால் மனித மீட்பின் வழி அவர்களும் அக்கு புதுப்பிக்கின்றார்கள். உமது பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கிறார்கள். உமது புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகிறார்கள். வார்த்தையினால் ஊட்டமளித்து அருளடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயேரளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரையே உமக்கு கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயல்கின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. பாடைகளின் கடவுள் மன்னகமும் உமது மாட்சியே and
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் உமது படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைவித்து தூய்மைப்படுத்துகின்றீர் கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர் எனவே ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம் ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் வண்ணமே கிண்ணத்தை எடுத்து இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீ வரலும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் இந்நேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியோடு மக்கோப்பு கொடுக்கிறோம் உம் திருஅவையின் காணிக்கைகளை கண்ணோக்கிரளமை மன்றாடுகிறோம் இப்பலியினால் நீர்வளம் கனிய திருவிழமானீர் இவ்வாறு உம் திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஒட்டப்பெறும் நாங்கள் அவரது துயாவினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் மாட்சிமிகு மறைசாட்சியர் இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித யோவான் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி
உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உம் திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இன்று எங்களை திருநிலைப்படுத்தி திருப்பலி நிறைவேற்றும் மேதுகு ஆய சிங்கராயன், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருட்பணி ஐ ஜான் ராபர்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் சிறப்பாக புதிய அருட்பணியாளர் கிறிஸ்துராஜ் அவர்களின் பெற்றோர் பெரிய நாயகம் செலின் மார்கரெட் மற்றும் ரோசி மற்றும் அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அந்தாட அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் புதிய குருக்கள், தங்களது பெற்றோர், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு நற்கருணை வழங்குவார்கள். மற்றவர்களுக்கு மற்ற குருக்கள் அவர் அவர்களுடைய இடத்திற்கே வந்து வழங்குவார்கள். கத்தோலிக்கர் அல்லாத சகோதர சகோதரிகள் தயவு செய்து இத்திரு விழுந்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கின்றோம். Thank you.
காக்கும் இமை போல ஏமை தாங்கும் இறைவன் நீரே வழி சொல்லும் இவ்வுலகில் வழிகாட்டும் துணைவன் நீரே மன்ன தந்த மன்னவ உம்மை மண்ணிலேற்று மகிழ்கின்றோம் விண்ணையாலும் தலைவா உம்மை நெஞ்சு தாங்கி புகழ்கின்றோம் கல்வியிலிரு நமக்கென்றும் மலையாளந்திடத்தினம் வருவோம் கல்வியிலிரு நமக்கென்றும் திருவிருந்து புது விருந்து இறை மகனே சுவை அரு மருந்து அருளமுது இதை அருந்து ஆயன்யே சுவை தரும் விருந்து இந்த விருந்தில் கலந்திடுவோம் புது உறவென மலர்ந்திடுவோம் அங்கு பரமனை தொழுதிடுவோம் அளவில்லா நலம் பெறுவோம் அருட்பணியாளர்களுக்கும் அடியார்கள் அனைவருக்கும் புது வாழ்வு அளிப்பதாக அதனால் அவர்கள் உமது முடிவில்லாத அன்பில் இணைந்திருந்து உமது மாண்புக்கு உகந்த பணி செய்ய அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் இறையாசிர் பெறே தலை வணங்கி மன்றாடுவோம் திரு அவையை தோற்றுவித்தவரும் ஆள்பவரும் ஆகிய இறைவன் அருள் பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீங்கள் நிறைவேற்று தமது அருளால் தொடர்ந்து உங்களை காப்பாராவே இவ்வுலகில் இறையன்புக்கும் உண்மைக்கும் ஊழியர்களாகவும் சாட்சிகளாகவும்
ஒப்புரவின் உண்மையான பணியாளர்களாகவும் உங்களை அவரே ஏற்படுத்துவாராக. கிறிஸ்துவனுடைய உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் தொடர்ந்து வளரும் பொருட்டு அவர்களது உயிருள்ள அப்பத்தின் வாழ்வின் வார்த்தையையும் வழங்கி உண்மையுள்ள அருள் நெறியாளர்களாக உங்களை அவர் ஏற்படுத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இப்பொழுது புதிய குருக்கள் புனிதப்படுத்தப்பட்ட தங்களது திருக்கரத்தால் திருக்கூட்டத்திற்கு தங்களது முதல் ஆசீரை வழங்குவார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமரவும். இன்று புதியதாக திருநிலைப்படுத்தப்பட்ட புதிய குருக்களுக்கு நமது ஆயர் அவர் ஆயர்கள் தங்களது திருநிலைப்படுத்தப்பட்டதற்கான சான்றிதழை வழங்கி பாராட்டுதல்களை தெரிவிப்பார். அருமைநாதன் ஜெரி தைரியநாதன் ஆனந்த் ஆரோக்கியசாமி ஆனந்த் ஞானசேகர் நித்யன் அருள் திரு ஆரோக்கியதாஸ் லியோ ஜோசப் அருட்பணி டோமினிக் ஜெரோம் சிரில் அருள்பணி அமிர்தராஜ் ஜான் போஸ்கோ அருள்பணி ஜோசப் மரிய பெர்னாண்டஸ் அருள்பணி பிரேநாயகம் கிறிஸ்துராஜ் இப்பொழுது தங்களது உள்ளத்திலிருந்து இந்நிலைக்கு உயர்த்தப்பட உறுதுணையாக இருந்தவர்களுக்கு நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்ள புதிய குருக்கள் வருகிறார்கள். உலகம் தோன்றும் முன்பே எம்மை தம் அன்பில் நினைத்து தாயின் கருவிலே உருவாகும் போதே எம்மை பெயர் சொல்லி அழைத்து தம் பணிக்கென எம்மை அர்ச்சித்து உடனிருந்து அனுதினமும் அரவணைத்து காத்து வழி நடத்தி இளையோர் வழி இறைப்பணிக்காய் எம்மையே முழுமையாக அர்ப்பணிக்க துணை நின்ற அருள் செய்த இறைவனுக்கு நன்றி. மேலும் அனைத்து மக்களின் சகாய அன்னைக்கும் மற்றும் இளையோரின் விண்ணக வழிகாட்டியாம் தந்தை தொன்போஸ்கோவிற்கும் எம் இதயம் நிறைந்த கனிந்த நன்றிகளை சமர்ப்பணம் செய்கிறோம். திரு அவையின் கோட்பாடுகளை விளக்கி இறை வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து அறிவுரைகள் கூறி குருக்களின் கூட்டத்தில் அருட்பொழிவின் வழியாக எங்களை இணைத்து கொண்ட எம் பாசமிகு மேதகு ஆயர் சிங்கராயன்
முன்னாளாயர் சேலம் மறை மாவட்டம் அவர்களுக்கு எங்கள் இதயம் மிகுந்த நன்றியினை காணிக்கையாக்குகின்றோம். டான் போஸ்கோவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி எம்மை அதில் வளர உதவி செய்த சென்னை, திருச்சி மற்றும் பெங்களூரு சலேசிய மாநில முன்னாள் மற்றும் இன்னால் சலேசிய மாநில அருத்தந்தையர்களுக்கு எம் நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் அவர்களுடைய ஆலோசகர்கள் அனைவருக்கும் நன்றியினை உரித்தாக்குகிறோம். குறிப்பாக அருட்பணி கே எம் ஜோஸ், சென்னை மாநில தலைவர் அருட்பணி ஜான் போஸ்கோ, உதவி சலேசிய மாநில தலைவர் மற்றும் அருட்பணி எட்வர்ட் வசந்தன், மாநில பொருளாளர் தந்தை அருட்பணி டோமினிக் மேத்யூ, மாநில செயலர் தந்தை ஆகியோருக்கு உளம் கனிந்த நன்றிகள். இளம் தலைவராகிய எம்மை தனது இதயம் என கொண்டு சலேசிய கோட்பாடுகளில் எம்மை வார்த்தெடுத்திட்ட நவசன்னியாச தந்தையர்கள் மேதகு ஆயர் ஜெரோம்தாஸ் வருவேல் மற்றும் அருட்பணி செபாஸ்டின் ஜான் அவர்களுக்கும் நன்றி பாக்களை புன்னகையுடன் சூட்டி மகிழ்கின்றோம். சிறப்பாக எமது அழைப்பினை ஏற்று எங்களுக்காக செபித்த அருட்பணி ஐ ஜான் ராபர்ட் வேலூர் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை அவர்களுக்கு எமது நன்றிகள். எம் சலேசிய வாழ்வு பயணத்தில் துணை நின்று எம்மை பக்குவப்படுத்தி பண்படுத்தி உடன் நடந்து வழிகாட்டிய அனைத்து இல்லத்தந்தையர்களுக்கும் பயிற்சி அளித்தவர்களுக்கும் குறிப்பாக எம் பெக்கை ஏரகத்தின் இல்லத்தந்தை அருட்பணி பெலாமின் மற்றும் அருட்பணி போஸ்கோ பொந்தோக்கன் கிறிஸ்து ஜோதி கல்லூரி மற்றும் பல்வேறு நிலைகளில் பயிற்றுவித்த ஏனைய சலேசிய அருட்தந்தையர்கள், அருட் சகோதரர்கள், அருட் சகோதரிகள் அனைவருக்கும் எமது உளம் கனிந்த நன்றியினை சமர்ப்பிக்கின்றோம். உன்னத அன்பில் எம்மை இன்றெடுத்து கண்ணின் மணி என பாதுகாத்து பக்தியை ஊட்டி வளர்த்து இறைப்பணிக்காய் எம்மை தாரை வார்த்திட்ட எமது அருமை பெற்றோர்களுக்கும் உடன் பிறப்புகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தோழர்களுக்கும் எங்கள் இதயம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் குருத்துவ அருப்பொழுவினை தலைமையேற்று மிக குறுகிய நேரத்தில் சீரும் சிறப்புடன் நிகழ உறுதுணையாக இருந்த தூய நெஞ்ச கல்லூரியின் இல்லத்தந்தை அருட்பணி ஜான் அலெக்சாண்டர் அவர்களுக்கும் தியானம் வழங்கிய அருட்பணி காந்தி கல்லரசன் அவர்களுக்கும் இந்நிகழ்வு இனிதை நிறைவேற அனைத்து உதவிகளையும் இன்முகத்துடன் நல்கிய அனைத்து சலேசியர்கள், பேராசிரியர்கள், அருட்சகோதரிகள், கல்லூரி மாணவ மாணவிகள், இல்ல பணியாளர்கள், சாவியோ திருப்பீட இளையோர்கள், பாடகர் குழுவினர், திருப்பீட அலங்கரிப்புக்கு உதவியோர், கல்லூரி அரங்கம் எழிலுற காட்சியளித்திர செய்தோர், ஒலி மற்றும் ஒலி அமைத்தவர்களுக்கும் மற்றும் இசைக்கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வு இனிதே நிகழ்ந்திட பல வழிகளில் திரைக்கு முன்னும் பின்னுமாக தூணாக இருந்து பல பணிகளை செய்திட்ட அனைவருக்கும் சிறப்பாக முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு இறையியல் சகோதரர்களுக்கும் நாங்கள் பணி செய்த பணித்தலங்களிலிருந்து வந்து எங்களுக்காக செபித்தவர்களுக்கும் இங்கு குழுமியுள்ள இறை மக்கள் அனைவருக்கும் எம் நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இறை வேண்டலுடன் இடம் சேர்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. தற்பொழுது சென்னை சலேசிய மாநில தலைவர் அவர்கள் நம்முடைய மேதகாயர் சங்கராயர் அவர்களை நன்றி கூறும் வகையிலே அவருக்கு பொன்னாடை அணிவிக்கவும் இல்லத்தந்தை அருள்தந்தை ஜான் அலெக்ஸ் அவர்கள் அவருக்கு தூய் நெஞ்ச படத்தை வழங்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய புதிய குருக்கள் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி நமக்கு நன்றி கூறினார்கள். இருப்பினும் இந்நேரத்தில் தனிப்பட்ட முறையில் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆயர் அவர்கள் டிண்டுக்கல்லில் போன்சகேஸ் அருட்சகோதரிகளுக்கு தியானம் கொடுத்திருந்தார்கள். அதை விட்டு நமக்காகவே இந்த குருத்துவ அருட்பொழிவுக்கு வந்திருக்கின்றார். ஆகவே என்னுடைய தனிப்பட்ட நன்றி. மீண்டும் அவர் திரும்பி அங்கே போக வேண்டும். இது நம்மேல் அவர் வைத்திருக்கின்ற அன்பு பாசம், அதோடு அவருடைய கடமை உணர்வு ஆயிரம் முறையில் இது நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கடமை. ஆனால்
இன்று அவர் மிக பக்தியோடு நம்மையெல்லாம் உண்மையிலேயே நம்முடைய குருத்துவத்தை பற்றி நினைக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை பரிமாறி நமக்கு நல்ல சிந்தனைகள் அளித்திருக்கின்றார். ஆகவே 1000 எங்களுடைய தனிப்பட்ட நன்றி. அத்தோடு இந்த இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து குருக்கள், முக்கியமாக இல்லத்தொந்தை ஃபாதர் ஜான் அலெக்சாண்டர் அவர்கள் நன்றி கூறியிருக்கின்றார்கள். மிக சிறப்பாக அவர்கள் இந்த விழாவுக்காக தயாரித்திருக்கின்றார்கள். எல்லா ஏற்பாடுகளும் துல்லியமாக செய்திருக்கின்றார்கள். ஆகவே அனைவருக்கும் எங்களுடைய தனிப்பட்ட நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மறை மாவட்ட பரிபாலகர் அருத்தந்தை ஜான் ராட்பர்ட் அவர்களுக்கு புரொவின்ஷியல் தந்தை பொன்னாடை அணிவிக்க இல்லத்தந்தை தூய நெஞ்ச படத்தை அவருக்கு பரிசாக அளிக்கின்றார். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க ஃபாதர், ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துருங்க. தேங்க்யூ. ஆல்சோ த நீ ப்ரீஸ் அஸ் வெல் கேன் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆல்டர் ஃபார் தி ஆனரிங். அடுத்ததாக புதிய குரு ஜான் போஸ்கோ அமிர்தராஜ் அவர்களுக்கு, அதைத் தொடர்ந்து புதிய குரு ஆரைக்கு சாமி ஆனந்த், அதைத் தொடர்ந்து புதிய குரு நித்யன், அதைத் தொடர்ந்து புதிய குரு லியோ ஜோசப், அதைத் தொடர்ந்து புதிய குரு அருமைநாதன் ஜெரி, அவரைத் தொடர்ந்து புதிய குரு டாமினிக் செரல், அவரைத் தொடர்ந்து புதிய குரு தைரியநாதன் ஆனந்தராஜ், அவரைத் தொடர்ந்து புதிய குரு கிறிஸ்துராஜ் பெரியநாயகம், அவரைத் தொடர்ந்து புதிய குரு மரிய ஃபெர்னாண்டஸ் ஜோசப். We request the Vice Provincial for the John Bosco to come up on the stage. He had made more than 2 visits and he enabled the Sacred Heart community to carry out this program. We'd like to sincerely thank him for his assistance. எங்களுடைய இல்ல தந்தை அவர்கள் அவருக்கு உதவி இல்லை தந்தை ஃபாதர் மரியா ஆண்டனி. ஐ ரிக்வெஸ்ட் ஃபாதர் ஜான் அலெக்ஸ் டு டான் அ ஷால் ஆன் ஃபாதர் போஸ்கோ, த வைஸ் ப்ரொவின்ஷியல், த அண்ட் த ப்ரொவின்ஷியல் டெசிக்னேட், அண்ட் ஃபாதர் மரியா ஆண்டனி டு கிவ் ஹிம் த சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். Yes, both for the Vice Rector and Rector, stay there for the KM Jose. Father, we'd like to thank you for giving us this opportunity once again to organize. Yes, Father, we will take. Father Bellaman says after this, the photo will be done with the new priest. Yes, we obey him. Okay, kindly don a shawl on Father KM Jose for this great opportunity.
It was a very spiritual renewal for all of us in the community and for the vice director to hand him over. Yes, may I request the new priest to come in front along with, yeah. அதற்கு முன்பாக அருள்பணி ஆண்டோ சகராஜ் சலேசி சபை குரு தான் சந்தித்த நிகழ்வுகளையும் உணர்ந்த உண்மைகளையும் எளிய நடையில் கடவுளின் கதாபாத்திரங்கள் பைபிள் செல்லும் பாடங்கள் என்ற தலைப்பில் புதியதொரு புத்தகத்தை எழுதியுள்ளார். இப்புதிய புத்தகத்தை மேதுகு ஆயர் சிங்கராய் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை நமது சலேசிய மாநில தலைவர் கே எம் ஜோஸ், இரண்டாம் பிரதியை வேலூர் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் ஐ ஜான் ராபர்ட் மற்றும் மூன்றாம் பிரதியை சலேசிய உதவி மாநில தலைவர் அருள்பணி ஜான் போஸ்கு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மேலும் நமது கல்லூரி இல்லத்தந்தையையும் அழைக்கின்றோம், பிரதிகளை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றோம். நல்ல உற்சாக கரவடி எழுப்பி தந்தை அவர்களை நாம் வாழ்த்துவோம். அவருடைய முதல் வெளியீடு request the new priest to come in front of the altar along with the bishop. You can have the photograph. Thank you. Yes, I'll die, I'll die.